அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரின் திடீர் பயணம் கொய்த் டெபுட்டி அமீராக செயல்பட போகும் புதிய முகம் மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத் விசா தொடர்பான புதிய தகவலை வெளியிட்ட கொய்த் அரசு மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ஆயிரத்தி எட்நூறு வெளிநாட்டவர்கள் கோயத்தை விட்டு வெளியேற உள்ளார்கள் அடுத்து ஒரே வாரத்தில் நிகழ்ந்த இருபத்தி ஆறாயிரம் வாகன விதி மீறல்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தின் மன்னர் ஷேக் மிஷால் அலமது அல் ஜபுல் சபா அவர்கள் ஜோர்டான் நாட்டுக்கு நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் இந்த பயணம் எத்தனை நாட்கள் என்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை மன்னர் திரும்பி வரும் வரை கொய்தின் டெப்புட்டி அமீராக புதிய பிரைம் மினிஸ்டர் ஷேக் அஹமத் அப்துல்லா அஹமது அல் சபா அவர்கள் துணை அமீராக செயல்படுவார்கள் என அமீர் திவான் தகவல் வெளியிட்டுள்ளது அடுத்த தகவல் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கோய்த்தில் நிகழ்ந்த வாகன விதிமீறல்களை தொடர்பான புள்ளி விவரத்தை த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ளது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளது தொண்ணூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்கள் வாகனம் ஓட்டியதற்காக வழக்கு பதிவாகியுள்ளது அடுத்த தகவல் ஃபாரினர் ரெசிடென்சி லா படி சில மாற்றங்களை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் கொண்டு வந்துள்ளது அதன்படி பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது கேடி பப்ளிக் அதார்டி ஃபார் மேன் பவருக்கு பணம் செலுத்திவிட்டு அன்லிமிட்டெட் ஒர்க் பர்மிட்டுக்கு அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அதாவது எல்லா துறைகளுக்கும் கிடையாதுங்க சில துறைகளுக்கு மட்டும்தான் ஒரு கம்பெனிக்கு மனித வளத்திற்கான பொதுவான ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் வேலை செய்யணும்னு நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க்கர்ஸ் வேண்டும் என்றால் ஒரு ஒர்க்கர்ஸுக்கு நூத்தி ஐம்பது கோயத்தினார் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு பணம் செலுத்திவிட்டு விட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு விசாவை எடுத்துக்கொள்ள முடியும் இதுல பாத்தீங்கன்னா சில துறைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆர்டிகல் செவன்டீன் கவர்மெண்ட் செக்டர் விசாவுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதுபோல சுகாதார அமைச்சகங்கள் உரிமம் பெற்ற மருத்துவமனைகள் பார்மசிகள் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் மீன்பிடித்தல் தொழில் நிறுவனங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு தொழில்கள் ஆடு மேய்த்தல் அப்புறம் வந்து ஒட்டகமைச்சல் இது போன்ற பத்து தொழில்களுக்கு இதில் விதி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பாக்கி அனைவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வாழ் வேணும்னா நூற்றி ஐம்பது கொய்தினார் ஃபார் மேன்பவருக்கு பணம் செலுத்திவிட்டு நீங்கள் நீங்க வந்து விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த தகவல் பொது தொடர்பான புள்ளி விவரத்தை ஆஃப் இன்டீரியர் வெளியிட்டுள்ளது அதன்படி பார்த்தோம்னா பொதுமன்னிப்பு அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு வெளிநாட்டவர்கள் கொயத்தை விட்டு வெளியேறி உள்ளார்கள் அதுபோல தங்களது எக்ஸ்பெரியான விசாவை புதுப்பித்து மீண்டும் கோய்த்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை மட்டும் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாக உள்ளது ஹாதி விசா மற்றும் ஷூன் விசாவை பொறுத்தவரை ஹாதிம் விசா அதாவது வீட்டு தொழிலாளர்களே அதிக அளவில் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி தங்களது சொந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லாமல் ஒயிட் பாஸ்போர்ட் அதாவது எமர்ஜென்சி சர்டிபிகேட் எம்பசி மூலம் எடுத்து சென்றவர்கள் எண்ணிக்கை மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு வெளிநாட்டவர்கள் என மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது அதுபோல பொது மன்னிப்பை பயன்படுத்தி விசா எக்ஸ்பரி ஆனவர்கள் மீண்டும் விசா புதுப்பித்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி கோயத்தில் உள்ள அனைத்து கவர்ன்களில் காலை நேரத்தில் சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அதுபோல் ஒயிட் பாஸ்போர்ட் எமர்ஜென்சி சர்டிபிகேட் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் பொதுமன்னிப்பை பயன்படுத்தி தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்லுபவர்கள் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முபாரல் கபீர் மற்றும் பர்வனா கவர்னட்டில் உள்ள ரெசிடென்ஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் அதுபோல் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் எங்கேயும் செல்ல தேவையில்லை டிக்கெட் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டே இருக்கலாம் உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக அனைத்து மொழிகளிலும் மலையாளம் கன்னடா தெலுங்கு இந்தி என அனைத்து அனைத்து மொழிகளையும் விவரங்களை வெளியிட்டுள்ளது ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை அது ஏன்னு தெரியல அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிபு ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கொய்த் பதி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயித் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு மும்பை முப்பத்தி ரெண்டு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ எர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கோய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ரெண்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயிட்டு கொழம்பு முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாயாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் அறுநூத்தி அறுபத்தி நாலு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூறு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்